வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், புஷ்பா குக்ஸின் 250 வீடியோ நம்ம ரீச் பண்ணியிருக்கோம். அதுக்கு ஒரு ஸ்பெஷலான ஸ்வீட் ரெடி பண்ணலான்ட்டு இருக்கிறேன். அது என்ன ஸ்வீட்னு வாங்க பார்க்கலாம். பருத்திப்பால் கருப்பட்டி அல்வா, அது எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம். பருத்திப்பால் கருப்பட்டி அல்வா செய்கிறதுக்கு 300 கிராம் பருத்தி வந்து நைட்டே ஊற வச்சது, நல்லா ஊறிச்சு. பருத்தி கொட்டை இந்த மாதிரி தான் இருக்கும். இது நல்லா ஊற வச்சுக்கிடுங்க. இது வந்து நைட்டே ஊற வச்சது. அதுக்கப்புறம் நம்பரிசி 100 கிராம் இது ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். ஒரு தேங்காய், 3/4 கிலோ கருப்பட்டி, தேவைக்கு பட்டை, இந்த 5 பொருள் தான் தேவை. இது எப்படி செய்யலாங்கிற பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பருத்தி கொட்டையை பால் எடுத்துக்கலாம், தேங்காவை பால் எடுத்துக்கலாம், கருப்பட்டியை உருக்கி வச்சுக்கலாம், அரிசியும் நல்லா அரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் எப்படி செய்வோம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கருப்பட்டியை நம்ம பால் காய்ச்சிக்கலாம். அதுக்கு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சுக்கலாம். அது நல்லா கரைஞ்சிரும். நம்ம கரை கட்டி உடச்சி போட்டு கரைக்கணும் இல்லை, அப்படியே நல்லா உரி உரி கரைஞ்சிரும். அப்புறம் நம்ம பருத்தி கொட்டையை இந்த மிக்சி ஜாரில் போட்டு, நிறைய பருத்தி இருக்குது அதனால 2 டைமாக அரைச்சி பால் எடுத்துக்கலாம். ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைக்கணும். பருத்தியை நம்ம அரைச்சாச்சு. இந்த மாதிரி வடிகட்டி வச்சு வடிச்சிடலாம். நிறைய தண்ணி ஊற்றி எடுக்கக்கூடாது, ஏன்னா நம்ம பருத்தி பால்க்குலாம் நிறைய தண்ணி ஊற்றி எடுத்து ஏற்கனவே ஆல்ரெடி வீடியோவில் போட்டிருக்கோம். பருத்திப்பால் கஞ்சி, பருத்திப்பால் பொங்கல். ஆனால் இது வந்து தண்ணி அதிகமாக சேர்க்காமல் கொஞ்சமாக தண்ணி தெளித்து அரைச்சி நம்ம பால் எடுக்கணும். ஏன்னா இது அல்வா செய்ய போகிறோம், அதுக்காக இது இன்னொரு டைம் அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிடுங்க. அப்படியே 2 டைம் அரைக்கணும். அதே மாதிரி இங்கேயும் கொஞ்சம் பருத்தி அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள், இதையும் 2 டைம் அரைச்சி மொத்தமாக காமிக்கிறேன் பால் எடுத்ததை. நம்ம எடுத்து வச்சுருந்த பருத்தியெல்லாம் நல்லா பால் எடுத்து புழிஞ்சு வச்சுருக்கேன். இப்போ ஒரு தேங்காய் போட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் நைஸாக பால் எடுத்துடலாம். பால் எடுத்துகிட்டு பார்க்கலாம். இனி நம்ம 100 கிராம் அரிசி ஊற வச்ச அரிசியை தண்ணி ஊற்றி நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைக்கணும். அரைச்சதுக்கப்புறம் பார்க்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கிற பருத்தியை நல்லா நைஸாக அரைச்சி பால் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். 3/4 கிலோ கருப்பட்டி உருக்கி வச்சுருக்கேன். 100 கிராம் அரிசியை நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன், தேவைக்கு பட்டர். இனி எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சு வடசட்டி வச்சாச்சு. இதில் நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல பருத்தி, அதை நொறுக்காட்டி தலைச்சிடலாம். ஓகே, நம்ம எடுத்து வச்ச தேங்காய் பால் இதோட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற அரிசி மாவு நல்லா அரைச்சோம்ல, அதையும் கலந்து விடலாம். இனி நம்ம ஸ்லோவாக அடுப்பை மீடியமாக வச்சு நல்லா கிண்டிக்கிட்டே இருப்போம். ஒரு டம்ளரு பாக்கெட் பால் இருக்கு, அந்த பாலை ஊற்றிக்கலாம். இல்லைன்னா பசும்பால் வேணாலும் சேர்த்துக்கலாம். இது நல்லா அடுப்பை மீடியமாக வச்சு கிளறிட்டே இருக்கணும். கை விடாமல் கிளறிட்டே இருக்கணும், இல்லைன்னா கீழே கட்டி பிடிச்சிரும். நம்ம பருத்திப்பால் அரிசியெல்லாம் போட்டு கிளறிட்டே இருக்கோம். ஆனால் நம்ம ஊற்றுனது 1/2 மணி நேரம் ஆச்சு, கொஞ்சம் கெட்டி போட்டிருக்கு. இந்த அளவுக்கு கொஞ்சம் கெட்டியாயிருக்கு. இந்த சமயத்தில் நம்ம வந்து பாகு காய்ச்சி வச்சுருக்கோம்ல, அதை நம்ம ஊற்றிடலாம். சளிச்சு ஊற்றலாம். நல்லா வடிகட்டி ஊற்றிக்கிடுங்க. ஏன்னா கருப்பட்டியில் மண் இருந்தால் அப்புறம் இப்போ பொருளெல்லாம் வேஸ்ட் ஆயிடும். இந்தளவுக்கு நல்லா அரைச்சி ஊற்றிக்கலாம். ஓகே, நல்லா அப்படியே கட்டி விடாமல் கையை வச்சு கலரிட்டே இருக்கும். இது கிண்டுறது தான் கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனால் டேஸ்ட்டு பக்காவாக இருக்கும். நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கோம். நம்ம ஊற்றின அளவு பாதி குறைஞ்சிருப்பாருங்க, கொஞ்சம் கெட்டிப்பாக தான் வந்துருச்சு. இன்னும் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும், இன்னொரு 1/2 மணி நேரம் ஆகும். டைம் எடுக்கும் கொஞ்சம். பருத்திப்பால் கருப்பட்டி அல்வா நல்லா கெட்டியாகிடுச்சு பாருங்கள். இது எனக்கு 3/4 மணி நேரம் ஆயிருக்கு, இன்னொரு 10 நிமிஷம் ஆகும் நினைக்கிறேன், பார்க்கலாம். இந்த சமயத்தில் வந்து நம்ம 1 ஸ்பூன் பட்டர் போட்டுக்கலாம். இது வந்து ஆப்ஷன், வேணால் போட்டுக்கிடுங்க, இல்லைன்னா தேவையில்லை. இது போட்டிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இதில் நம்ம 1 தேங்காய் அரைச்சி ஊற்றிருக்கோம், அந்த உள்ள அதில் உள்ள பாலே நம்மளுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வருது. 1 ஸ்பூன் பட்டர் போட்டால் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாவே இருக்கும், அதனால நான் சேர்த்துருக்கேன். பருத்திப்பால் கருப்பட்டி அல்வா நல்லா சுருண்டு வருது பாருங்கள். வடச்சட்டியில் ஒட்டாமல் அல்வா சூப்பராக ரெடி ஆகிட்டே இருக்குது. இன்னும் கொஞ்சம் 5 நிமிஷத்தில் இறக்கிடலாம்.
பருத்தி பால் கருப்பட்டி அல்வா நல்ல சுருண்டு வருது பாருங்க. வடசட்டில ஒட்டாம அல்வா சூப்பரா ரெடி ஆயிட்டே இருக்கு. இன்னும் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷத்துல இறக்கிரலாம். அல்வா இப்ப சூப்பரா ரெடி ஆயிச்சு. பருத்தி பால் அல்வா சூப்பரா ரெடி ஆயிட்டு பாருங்க. நல்லா கெட்டி ஆயிச்சு. இனி நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துல நெய் பூசிடுங்க. அதுல நம்ம கொட்டிடலாம். அவ்வளவு அல்வா சூப்பரா இருக்கு, ரெடி ஆயிடுச்சு. நெய் பூசின பாத்திரத்துல அப்படி கொட்டிக்கிடுங்க. அல்வா எப்படி இருக்கு பாருங்க, சூப்பரா இருக்கு. பருத்தி பால் கருப்பட்டி அல்வா, பருத்தி பால் கருப்பட்டி அல்வா நம்ம சூப்பரா ரெடி பண்ணியாச்சு. இது டேஸ்ட் ரொம்ப அற்புதமா வந்திருக்கு. இந்த மாதிரி எண்ணெய் வந்து நம்ம 1 ஸ்பூன் பட்டர் தான் போட்டோம். இந்த தேங்காய் ஊத்துனால எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த மாதிரி பாத்திரத்துல நம்ம அப்படியே கொட்டிடலாம். எப்படி வந்திருக்கு பாருங்க, சூப்பரா வந்திருக்கு பாருங்க அல்வா. இதை நம்ம பீஸ் போட்டு சாப்பிட்டுக்கலாம், இல்லைன்னா கிண்ணத்துல கூட பவுல் மாதிரி எடுத்து சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி கப் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம இதில் போட்டு பவுலில் போட்டு சாப்பிட்டுக்கலாம். அல்வா எப்படி சூப்பராக வந்து பாருங்க. டேஸ்ட்டாக நம்ம செஞ்சாச்சு. இது டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக வந்திருக்கு. பருத்தி பால் இருந்தால் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராகவே வருது. இந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம். வா சூப்பராக இருக்குது. இதே மாதிரி உங்கள் வீட்டில் செய்யுங்க. எப்படி வந்திருக்குன்னு என் கமெண்ட்ஸாக சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.